இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய வருகை குறித்து பேசும் பொழுது திருடன் வருகிற விதமாய் என்ற ஒரு பதத்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. வேதாகமத்தில் திருடன் வருகிற விதமாய் என்பதன் பொருள் என்ன? 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். மற்றொரு வசனம் 1 தசலோனிக்கேயர் 5:2. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இவ்வாக்கியங்களில் கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு திருடனை போல வருவார் என்று சொல்லவில்லை. அதாவது அவருடைய வருகையின் நாளை குறித்து திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாள்தான் திருடன் வருகிற விதமாய் வருமே அன்றி இயேசு கிறிஸ்து திருடனை போல வருவார் என்று சொல்லப்படவில்லை. மறுபடியும் பதிவு செய்கிறேன், அதாவது அவருடைய வருகையின் நாளை குறித்து திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கர்ப்பஸ்திரியை உதாரணமாக காண்பிக்கிறது 1 தசலோனிக்கேயர் 5:3. அதாவது கர்ப்பமான ஸ்திரீக்கு பிரசவ காலம் நெருங்கும் போது பிரசவிக்கும் நாள் எது என்று தெரியாதது போல கர்த்தரின் வருகையின் நாளும் இருக்கும். இன்னும் கூடுதலாக புரிந்து கொள்ள இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கவனிப்போம். மத்தேயோ 24:43-44, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து கன்னமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இவ்வசனங்களின் அடிப்படையில் என்ன அறிகிறோம்? வீட்டை கண்ணமிடுகிறவன் வரும் நேரம் தெரியாதது போல இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையின் நாள், அவருடைய வருகையின் நாள் அல்லது நாளிகையோ நாம் அறியாததினால் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இதற்கு இணையாக இன்னும் விளக்கும் வண்ணமாக வெளிப்படுத்தல் 3:3 கடைசி பகுதி இவ்வாறாக சொல்கிறது, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். இங்கு மிகவும் தெளிவாக சொல்கிறது, நான் உன்மேல் வரும் வேலையை, அந்த வேலை நமக்கு தெரியாது. அதை தான் தெளிவாக சொல்கிறதே அன்றி தேவனுடைய வருகை திருடனை போல இருக்கும் என்று சொல்லப்படவில்லை. தேவனுடைய வருகை திருடனை போல இருக்கும் என்று சொல்லப்படவில்லை. திருடன் வருகிற விதமாய் அந்த நாளும் அந்த நாளிகையும் ஒருவரும் அறியாததினால் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துகிறது. பேதுரும் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற நாம் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜாக்கிரதையாக நாம் இருப்போம். தேவனுடைய வருகையில் வஞ்சிக்கப்படாதபடி தேவனை சந்திக்கும்படியே இவருக்காக காத்திருந்தேன், இவருடைய இரட்சிப்பில் கழிகூறுவேன் என்று முன் சொல்லக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் இருப்போம். ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.